ஜேர்னல் என்ட்ரிஸ் ரூல்ஸில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுக்கும் என்ன ஐட்டம்ஸ் நார்மலாக இருக்கும், எப்போ டெபிட் பண்ணும், எப்போ கிரெடிட் பண்ணும், இந்த டேபிளில் நீங்களும் ஒரு எழுதி பார்த்துவாங்க. இப்போ ரெண்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாட் மிஷின் அண்ட் பெய்ட் பை செக்ன்னு இருக்குது. மிஷின்ங்கிறது ரியல் அக்கௌண்ட் இந்த இடத்துல, பெய்ட் பை செக்னால் அது பேங்க், இட்ஸ் அ பர்சனல் அக்கௌண்ட். ஜேர்னல் என்ட்ரி மிஷினரி அக்கௌண்ட் டேரக்ட் பேங்க்னு வரும். மிஷினே டெபிட் பண்ணுறோன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸோ மிஷின் உள்ளே வருது. டு பேங்க், பேங்க் இஸ் அ கிவர். நம்ம இஷ்யூ பண்ண செக்கை மிஷின் சப்ளை பண்ணவங்களுக்கு பேங்க் தான் பணம் கொடுக்கும் அந்த வெண்டாருக்கு, அதனால் பேங்க் கிரெடிட் பண்ணும். ரெண்டாவது ரிசீவ்டு லோன் ஃப்ரம் பேங்க் 10,000 rupees இருக்கு. இந்த இடத்துல ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்கும் பர்சனல், லோன் ஃப்ரம் பேங்க்கும் பர்சனல். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, அதாவது பேங்க்கில் போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ணுறோம். ஸோ பேங்க் ரிசீவ் பண்ணுறது செக்கை, என்ன செக்கை ரிசீவ் பண்ணுறது, அவங்களே கொடுத்த லோன் கொடுத்த செக்கை. ஸோ அவங்க தான் கிவர் இந்த இடத்துல, ஆனால் வேறு அக்கௌண்ட் போடணும். ஸோ டெபிட் பேங்க் நார்மல் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும், கிரெடிட் வந்து லோன் ஃப்ரம் பேங்க்னு ஒரு நியூ அக்கௌண்ட் போடணும். ஏன்னா அது ஒரு லைபிலிட்டி, நம்ம திரும்ப கொடுக்கணும் பேங்க்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு லோன் ஃப்ரம் பேங்க் 10,000 rupees. ஸோ இந்த இடத்துல பேங்க் ரிசீவர், இந்த இடத்துல அவர் லோன் கிவர். சரியா? ஸோ இந்த என்ட்ரிஸும் நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.